புதிய ஸ்பின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க். இதன் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் 2 மடங்கு நீடித்திடும். அக்ஷயா, அக்ஷயா, என்ன அக்ஷயா? என்ன ஆச்சுடா? என்ன விக்ரம், என்ன ஆச்சு? அக்ஷயா எங்க இருக்க? இதோ அத அக்ஷயா இங்க இருக்காளே. அட, இங்க தான இருக்கா? என்ன ஏ அக்ஷயா, எங்க? என்ன ஒரு வார்த்தை கத்தி அப்பா அத்தை எல்லாரையும் வம்பிழுக்கிறியா? அதாவது வீட்டு நிர்வாகத்தை நான் தான் எடுத்து நடத்துவேன் அப்படின்னு நான் சொன்னது, காஃபில பால் கட் பண்ணது இனியா சொல்லித்தான் நான் பண்ணேன்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா இப்போ நிஜமாவே இனியா சொல்லி ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன், அதை நீங்க உங்க கண்ணால பார்த்தா அமோகமா இருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இதெல்லாம். போலீஸ்காரங்களை வரவழிச்சு நாள் புறா பொம்பளை மாதிரி அடுப்படியில வேலை வாங்கினவடாவும் பொண்டாட்டி, அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால? ஏன்பா இல்லைன்னு சொல்லணும்? அண்ணி அப்படி செஞ்சதுனாலதான் அம்மா இப்ப நிம்மதியா சந்தோஷமா சமைக்கிறாங்க. ஆக்சுவலா பாராட்டு பத்திரமே வாசிக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிங்க, அத நான் இங்க நின்னு வேடிக்கை பாக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஆமா ஆமா, இவங்க இல்லாத கொடுமை எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா நல்லது நடந்தா மட்டும் வேடிக்கை பாக்குறதுக்கு வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வரணும். டேய், என்ன வாய் நீளுது! வீம்பு பிடிக்கிறீங்க, எங்க சம்பள பணம் எல்லாம் வேற உங்க கையில மாட்டிச்சு. இப்ப என்ன சொல்ல வர, அக்ஷயா டூர் போறதுக்கு இனியா பணம் கொடுக்க சொன்னா அதான் நான் கொடுக்க போறேன்னு சொல்றேன், அதானே? அதான் இல்ல, நான் தான் சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, என்கிட்ட எது பணம் இருந்திருந்தா நான் அதை அப்பவே அக்ஷயா கிட்ட கொடுத்துருப்பேனே. வீட்டு நிர்வாகத்தை நான் பாத்துக்கிறேன், நான் ஏன் உங்ககிட்ட மல்லு வெட்டி நிக்கிறேன்? அக்ஷயாவுடைய டோருக்கு காசு கொடுக்கணும்னு இனியா சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா இது என்னுடைய காசு இல்ல, அவளாலேயே தாங்க முடியல, ஷாக் ஆயிட்டா பாத்தல்ல? அப்பா, இது அந்த ஷாக் இல்ல, அவ பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், அக்ஷயாவுக்கு அண்ணன் கொடுத்ததா இருக்கட்டும்னு அவ சொன்னான். இந்த குடும்பத்திற்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஏதோ என்னால் முடிந்தது. இப்படிக்கு இனியா? ஏய், என்ன இதெல்லாம்? பணம் சார், பணம். அதான் தெரியுதே, எதுக்கு? என்னோட சின்ன கான்ட்ரிபியூஷன். கல்யாணத்துக்கு வாங்கின லோனையே அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்க, அதுல இது. சரி, இந்த மாசம் டியூ கட்டிட்டியா? கட்டிட்டனே. இந்த பணம் அப்புறம் எப்படி? அது போன மாசம் நான் 12 US ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன். ஓ, அதுக்கு இன்சென்டிவா 20,000 கொடுத்திருக்காங்க. ஓ, நைஸ். இது உன் செலவுக்கு வச்சுக்க வேண்டியதானே? ஏன், நான் இந்த குடும்பத்துக்காக கொடுக்க கூடாதா என்ன? அப்படி இல்ல, ஆனா எல்லா பாரத்தையும் உங்க தோள்லயே சுமக்கணுமா? எனக்கும் தோள் கொடுக்க அலோ பண்ணுங்க. இல்ல, உனக்கும் சின்ன சின்ன செலவெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பணத்தை வச்சு அதை சமாளிக்கலாமே. இந்த உலகத்துல பணத்துக்கான தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும், இருக்கிறத வச்சுதான் சமாளிக்கணும். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, நான் என் லோன் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்குற சம்பளத்தை முழுசா உங்ககிட்ட தான் கொடுப்பேன், போதுமா? இனியா, உனக்கு எதுக்கு சிரமம்?
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பிளீஸ் இதை நீ வச்சுக்க. ஐயோ, தயவு செஞ்சு இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. வேணாம் வேணாம். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லு. இந்த பணத்தை அக்ஷயா கிட்ட கொடுங்க. அவ எஜுகேஷனல் டூர் போகணும்னு சொன்னால, இது அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இருந்தாலும் சி, இது ப்ளீஸ் எனக்காக. ஆனா ஒரு விஷயம், இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்ற? அவ மனசு கஷ்டப்படுவா, டூர் போகாமலே இருந்துடலாமே நினைப்பா. அண்ணிய கஷ்டப்படுத்தி டூர் எல்லாம் போகணுமான்னு யோசிப்பா. அதனாலதான் நீங்க கொடுத்த மாதிரியே கொடுத்துருங்க. இந்தாங்க. படிக்கிற பொண்ணுக்கு எஜுகேஷனல் டூர் ரொம்ப முக்கியம் இல்ல? ப்ளீஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸ். எதுக்கு? பணத்தை வாங்கிக்கிட்டதுக்கு. ஆக்சுவலா நான் தானே தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லுங்க. தேங்க்ஸ். இது எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். உண்மையை சொல்லிட்டேன். ஏன் உண்மையை சொன்னீங்கன்னு அதிர்ச்சி ஆவர. அதான், எல்லாரையும் உங்க தங்கச்சி மாதிரி நினைக்காதீங்க. விக்ரம், அப்பாவும் புள்ளையும் பேசிக்கிறீங்க, நடுலதுக்கு என்ன எழுக்கிறீங்க? அப்பாவும் புள்ளையும் இப்ப எதிரும் புதிருமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே மாப்ளா? அப்படி சொல்லாத மாப்ள, இதுல தனத்து மச்சினிக்கும் பங்கு இருக்குல்ல. என்ன மச்சான் நான் சொல்றேன்? என்ன அவன் சொல்றதுக்கு நீ ஆதாரம் எடுத்து கொடுக்கறியா? தங்கச்சி தாலி அறுத்துருவாளையன்னு பாக்குறேன். அப்பா அப்பா அப்பா, இன்னமும் நீங்க எதையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு நல்லா தெரியுது. என் மேலயும் இனியா மேலயும் இருக்கிற கோவத்தை இப்போ தேவையில்லாம மாம்ஸ் மேல காட்டுறீங்க. இனியா இந்த குடும்பத்தை கெடுத்துட்டா, என்ன மயக்கிட்டான்னு அவளை பத்தி தப்பு தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இனியாவுக்கு நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அக்ஷயா நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறான். நானே அதை பத்தி யோசிக்காதப்ப அவளுக்கு வந்த இன்சென்டிவ் பணத்தை அக்ஷயாவுக்கு அப்படியே தூக்கி கொடுக்கறான். அதுவும் நான் கொடுத்த மாதிரி கொடுக்க சொல்றான். அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் புரிஞ்சுங்கப்பா. ப்ளீஸ். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. உன் பொண்டாட்டிய நீதான் இன்னும் புரிஞ்சுக்கல. உன்ன அவ கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இது என்ன? இத விட இன்னும் பெரிய பெரிய மாய்மாலெல்லாம் செய்வா. அதெல்லாம் நீங்க உட்கார்ந்து ரசிங்க, எங்களுக்கு தேவையில்ல. வாங்க போலாம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், கிளைமேக்ஸ் பார்க்காம போனா இப்படி இதை முடிஞ்சிடும். இனி எங்க வாய்? என்ன இத? உன் கையாலே அக்ஷயா கிட்ட கூட. அக்ஷயங்க வா. விக்ரம் வா. எதுக்கு விக்ரம் சொன்ன கேளு. இது உன் பணம், நீ உன் கையால தான் அக்ஷயா கிட்ட கொடுக்கணும். இந்த குடு. அப்பா அப்பா பாருப்பா, ஒரு எஜுகேஷனல் டூர் போறா. என்ன இது அக்ஷயா? என்ன இது கையில எப்படி இந்த காயம் வந்துச்சு? அண்ணி, ஏய், கையில காயம் எப்படி வந்துச்சு? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.